ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வணக்கம் திஸ் இஸ் ஷிவாஜி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் சொல்லிடுறேன் இந்த வீடியோ வந்து நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்காக இல்லை ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துட்ருக்க புதுசாக ஒரு வேளை இந்த நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் இல்லை இந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுடைய வேறு வேலையை பார்க்கலாம் ஏன்னா உங்களுடைய நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல இது வந்து க்ரூட் ஆயில் ஸ்ட்ராட்டஜி நம்ம நேற்றுக்கு இல்லை முதலேத்துக்கு அப்லோட் பண்ண வீடியோ தான் வந்து இதில் சின்ன சின்ன எடிட் பண்ணி இந்த வீடியோ நான் உங்களுக்கு திரும்பவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதனால் வந்து திரும்ப ஏற்கனவே பார்த்த வீடியோ தானே அப்படின்னு நீங்கள் வந்து டிஸப்பாயின்ட் ஆக வேண்டாம் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ண வீடியோ தான் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஆனால் இதில் என்ன சில கமெண்ட்ஸுங்க தெரிவி அந்த வீடியோ தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா சார் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னா இந்த வீடியோவை சின்ன சின்ன மாடிஃபிகே அதாவது அதில் சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் இருக்குது அந்த டவுட்ஸை வந்து சேர்த்து இந்த வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில் அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கூட ஆப்ஷனுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக ஆப்ஷனுக்கு செட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் அது ஏன்னா வந்து நமக்கு வந்து வெலட்டாலிட்டி இருந்தால் தான் வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம டார்கெட் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து ஒன்லி ஃபார் ஃப்யூச்சரில் மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகும் ஓகேங்களா சரி அதுக்கப்புறம் இந்த விஷயம் என்னன்னா சரி பேங்க் நிப்டில இது செட் ஆகுமா வேற என்ன இதுல செட் ஆகுமா கண்டிப்பா வேற எதுவும் நான் அப்ளை பண்ணல ஒருவேளை நீங்க சேம் இந்த ஸ்ட்ராட்டஜியை வேற என்ன சக்சஸ் ஆச்சுன்னா அந்த கமெண்ட் மூலயமா தெரியுங்க நிறைய நண்பர்களுக்கு யூஸ் ஆகும் அதே சமயத்தில் இந்த குரூட் வந்து ஆப்ஷனில் நீங்கள் ஒரு வேலை பேக் டெஸ்ட் எடுத்து ஓகே அப்படின்னாக்கோ அதுவும் கமெண்ட் மூலிமா தெரிவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து சார் நேற்று தான் இந்த விஷய இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிங்க திரும்பவும் அந்த வீடியோ போட்டிருக்கீங்க அப்படிங்க சொல்லக்கூடாது இல்லைங்களா ஸோ அதனால் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன் இந்த வீடியோ வந்து நேற்று அப்லோட் பண்ண வீடியோ தான் திரும்பவும் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதாவது பார்க்காதவங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை பாருங்கள் பார்த்துட்டவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு என்னுடைய ஓல்டு வீடியோஸை போய் பாருங்கள் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன வந்த நண்டிகளை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குரூடாயிலில் ஒரு ஸ்ட்ராட்டஜி தினமும் ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல மந்த் எண்டில் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க அது மட்டும் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு கன்ஃபார்ம் சரி இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு திரும்பவும் ஒரு நாளிலிருந்தோ மா நாளைக்கு இருந்தோ நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இதில் என்னென்ன சாதக பாதங்கள் இருக்குது இதில் என்ன நஷ்டமாகும் மேக்சிமம் என்ன நஷ்டமாகும் இது கேபிட்டல் நம்மக்கிட்ட இருக்கா ஸ்டாப்லாஸ் இட்டானா என்ன பண்ணலாம் எல்லாம் வந்து ரெடியாக இருந்தால் மட்டும் இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணலாம் டெய்லி கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் ரூபாய் தாராளமாக சம்பாதிக்கலாம் கேபிட்டல் எவ்வளோ ஒன்று பாருங்கள் குரூடாயில் ஆயில் ஸ்ட்ராட்டஜிக்கு எவ்வளோ ஒரு லாட்டுக்கு எவ்வளோ வேணும் பாருங்கள் நம்ம எத்தனை லாட் ட்ரேட் பண்ண சொல்கிறோம் எப்படி ட்ரேட் பண்ணணும் எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் ஸ்ட்ராட்டஜியில் பார்க்கலாம் சரி இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ புதுசாக இப்போ தான் நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கிடையாது ஏன்னா நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு எல்லாேருக்கும் நான் அனௌன்ஸ் பண்ணிவிட்டேன் ஆனால் நிறைய பேர் போய் சேரல நிறைய பேர் வீடியோ ஷேரும் பண்ண மாட்டேறாங்க ஏன்னா வந்து ஜஸ்ட் அவங்க பார்த்துது அவங்க மட்டும் ட்ரேட் பண்ணிக்கிறாங்க அதோட முடிச்சுக்கிறாங்க ஏன்னா வந்து நம்ம நிறைய பேர் நம்மளோட நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்பிங் நேச்சர் கிடையாது நான் என்ன பொறுத்த என்னோடய வீடு சொல்கிறேன் நிறைய பேருக்கு ஹெல்ப்பிங் நேச்சர் கிடையாது நமக்கு என்ன கிடைச்சதோ போதும் அப்படின்னு நினைக்காங்க இப்போ கூட பாருங்கள் வீடியோ நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க அதை சொல்லுங்கள் சீக்கிரம் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்ற சொல்லி ஒரு சிலர் வந்து நீங்கள் சொல்லிட்டுருப்பீங்க வாங்க வீடியோக்கு போகலாம் டேரெக்டாக அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன விஷயம் பார்த்துலாம் இருக்கேன் டைம் ஃப்ரேம் வந்து என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக அது மெயின் டைம் ஃப்ரேம் இல்லைங்க டைம் ஃப்ரேம் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேனல் சாட்டு கேண்டில் சார்ட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஓகே சரி அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும் அதில் அப்படின்னா நம்ம சில்வரில் பார்த்தா இல்லைங்களா சேம் தான் ஃப்ரெண்ட் வேறு எதுவும் கிடையாது சில்வரில் என்ன நம்ம ஸ்ட்ராட்டஜ் யூஸ் பண்ணுறோமோ சேம் தான் பாருங்கள் வீடியோ வரவில்லை அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம போகல அந்த வீடியோ பாருங்கள் ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் பிஎம் கீழே வந்து செவன்டீன் இருக்கும் பாருங்கள் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ இருக்கும் கீழே அந்த நீங்கள் சாட்டுக்கு நேராக கீழே பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிறதுக்கு அஞ்சு மணிலேருந்து அஞ்சு மணி பதினஞ்சு நிமிஷம் அதாவது அஞ்சே கால் மணி கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிடும் அந்த கேண்டலில் ஓகேங்களா ஸோ அந்த கேனலோடைய ஹைலோ எடுத்துக்கோங்க ஹைலோ எடுத்துக்கங்க ஹைலோ வந்து மினிமம் வந்து அதாவது இந்த வீக்கோட சேர்த்து மினிமம் வந்து எயிட் பாயிண்ட்ஸ் இருக்கணும் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணுன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் இருக்கலாம் இல்லை எயிட்டீன் பாயிண்ட்ஸ் ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அவ்வளோ தூரம் கொடுக்க முடியும் அப்படின்னா ஓகே ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பாயிண்ட்ஸில் வேணா ஃபிஃப்டின் டூ எயிட்டி பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் இருக்கலாம் மினிமம் எயிட் பாயிண்ட்ஸாக இருக்குது நான் பெட்டர் செவன் பாயிண்ட் இருந்ததுன்னா இட்ஸ் ஓகே பரவாயில்ல செவன் டு எயிட் ஓகேங்களா இதனுடைய சைஸ் இது ரெட்டாகவும் இருக்கலாம் க்ரீனாகவும் இருக்கலாம் நோ மேட்டர் ஓகேங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா எந்த சைடு பிரேக் ஆகுதோ அந்த சைடு பை எடுங்க ஓகேங்களா ஒரு ஒன் பாயிண்ட் வந்து பஃபர் வைங்க கே லோ ஒன் பாயிண்ட் வந்து பஃபர் வைங்க கீழே மாதிரி லோ சைடு வந்து ஒன் பாயிண்ட் ஃபவர் ரெண்டு சைடு எந்த பக்கம் ட்ரிகர் ஆகுதோ அந்த பக்கம் வந்து பஃபர் வைங்க ஓகேங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ புரியல அப்படின்னா இன்னொரு டைம் போய் பாருங்கள் ஏன்னா வந்து இது ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்குமே தவிர கொஞ்சம் நீங்கள் மிஸ் ஆகணாலும் இது வந்து பெனிஃபிட் கொடுக்காது மெயின் பயப்படாதீங்க நான் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு அந்த கேனல் பெருசாக இருபத்தஞ்சு பாயிண்ட் ஒரு கேன் அந்த அஞ்சு மணி கேள் இருபத்தஞ்சி பாயிண்ட் வந்துச்சுன்னா இக்னோ பண்ணிங்க ட்ரேடே தேவையில்லை இன்றைக்கி அன்றைக்கி இல்லைன்னா இன்னொன்று நாள் ட்ரேட் பண்ணால் போச்சு இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நான் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக பேக் டெஸ்ட் எடுத்து காமிக்கிறேன் இப்போ இது என்னது நான் நவம்பருங்களா நவம்பர் ஒன்னாம் தேதியிலேருந்து இன்னக்கு தேதி என்ன எயிட்டின்னு இல்லைங்களா ஸோ எயிட்டீன் எயிட்டீன் வரையில் உங்களுக்கு பேக் டெஸ்ட்டும் பண்ணி காமிக்கிறேன் ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரிக்கொஸ்ட் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் லைக்ஸ் இந்த வீடியோக்கு உங்களுடைய பதிவு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ண மாட்டேறீங்க நிறைய ஹெல்ப் ஆகட்டும் இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் அடுத்து உங்களுக்கு ஹெல்ப் ஆகட்டும் ஓகே ஸோ லைக் பண்ணதுக்கப்புறமா ஷேர் பண்ணுறீங்க முக்கியமாக வீடியோ பிடிச்சதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் இந்த நாலு விஷயம் பண்ண மாட்டேன்ட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் உங்கள் கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் ரெடியாக இருக்குது நான் டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஆல்மோஸ்ட் நம்ம சேனல் ரொம்ப நாள் ஆகிடுச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் மட்டும் அதிகமாக மாட்டேன்றாங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்காங்க இட்ஸ் ஓகே பரவாயில்ல பார்க்கலாம் இந்த வீடியோ எந்தளவுக்கு ரீச் ஆகுதுன்னு பார்க்கலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலீங்களா சரி வேறு என்னென்ன டவுட் இருந்தால் கமெண்ட் மூலியமாக கேட்கலாம் நீங்கள் இந்த வீடியோ கே கமெண்ட் கொடுத்துருக்க மாதிரி இந்த கமெண்ட் மூலியமாக உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு ரிப்ளை என்னால் எப்போ முடியுதோ அவங்களுக்கு அப்போ ரிப்ளை பண்ணுறேன் ஏன்னா உடனே இன்ஸ்டெண்ட்டாக என்ன முடியாது ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் ஆகலாம் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஓகே இந்த கேனில் எடுத்துட்டிங்களா கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹை கட் பண்ண சொல்லும் சிங்கிள் லாட் இந்த லோ கட் பண்ண சொல்லும் அதாவது மேலே போயிட்டு கீழே வந்தால் மட்டும் இந்த பக்கம் டபுள் லாட் கீழே போயிட்டு மேலே போச்சுன்னா சேம் அதே மாதிரி கீழே சிங்கிள் மேலே டபுள் ஏன்னா அந்த ஒரு லாஸை ரிகவர் பண்ணுறதுக்காக இன்னொரு லாட் வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சைஸ் சிங்கிள் இங்கே இங்கே ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா மேலே போக சொல்ல டபுள் பண்ணுங்கள் இல்லை மேலே ட்ரிகர் ஆகிடுச்சு கேடே வந்துச்சால கீழே டபுள் பண்ணுங்கள் சரி ஜிக்ஸாக் மாதிரி ஆகிடுச்சி மேலே போயிட்டு கே வந்துச்சுன்னா பரவாயில்ல சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள் மூணு லாட்டுக்கு என்ன இருக்குதோ அந்த ஸ்டாப் லாஸை கொடுத்துருங்க சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள் மூணு லாட் ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள் சிம்பிள் தான் வேறு எதுவும் கிடையாது இதை நம்ம சார்ட்லேயும் ஒரு டைம் போய் பார்க்கலாம் ஏன்னா வந்து இது சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் இதை சார்ட்லேயும் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளியராக இருக்கும் ஓகேங்களா இது எதுவும் நீங்கள் பார்க்க தேவையில்லை ட்ரெண்ட்லேயும் லைன் ட்ரா பண்ண தேவையில்லை சப்போர்ட் அண்ட் ரேஷன்ஸ் பார்க்க தேவையில்லை நீங்கள் எந்த ஒரு என்ன சொல்ல ஒரு பெரிய இதுலாம் தேவையில்லை நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா இந்த ரிஸ்க் ரேவ ரிஸ்க் மணி மேனேஜ்மெண்ட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும் ஸோ மூணு லாட்டுக்கு என்ன கேபிட்டல் வேணும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அந்த மூணு லாட் நீ அரேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்க இந்த ஒன்றாம் தேதியிலேருந்து சார்ட்டை போய் பார்க்கலாம் என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நவம்பர் ஒன்றாம் தேதி சார்ட் இது ஓகேங்களா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்துங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸு நவம்பர் எயிட்டீன் இது வந்து குரூட் ஆயில் ஓகேங்களா ஸோ இதனுடைய சார்ட் ரைட் இப்போது இதனுடைய மார்னிங் கேண்டில் நைன் ஓ கிளாக் கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ இது ஒன் ஓ கிளாக் கேனில் இது பார்த்தீங்கன்னா செவன்டீன் இருக்கும் இருக்கு பாருங்கள் கீழே இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைவ் ஓ கிளாக் கேண்டில் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு எந்த கேனில் ஃபைவ் ஓ கிளாக் இது பாருங்கன்னா தெரியும் கீழே செவன்டீன் நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்து செவன்டீன் இருக்குதுங்களா அது அந்த கேனில் தான் நான் சொல்கிறது அதனோட ஹை லோ மார்க் பண்ணிக்கங்க அதனோட ஹை லோ மார்க் பண்ணிக்கோங்க இது மேலே அப்பர் செட் இருக்கிறதா இருக்கு இல்லையா ரைட் ஓகே செலக்ட் பண்ணிக்கோங்க லோ வந்து ஒரு பாயிண்ட் பஃபர் விட்டுன்னு சரிங்க இது வந்து கேனல் சைஸ் வந்து மேட்சிங் ஆகுதுன்னு பாருங்கள் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் இது சைஸ் வந்து டொண்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த சைஸ் உங்களால் ப்ராக்ட் நீங்கள் இதுவும் பேக் டெஸ்ட் எடுத்துக்காக சொல்கிறேன்னு இவ்வளோ பெரிய சைஸ் உங்களால் ஸ்டாப்லாஸ் கொடுக்க முடியும் சார் என்னால் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்றவங்க பண்ணுங்கள் வேணான்னு சொல்லலை ஆனால் என்னுடைய நான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜியில் நான் பார்த்த வரையிலும் ஒரு எயிட்டீன் பாயிண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து ரொம்ப பெரிய ஸ்டாப்லாஸாக எல்லோராலையும் கொடுத்து பண்ண முடியாது எயிட்டீன் டு ஃபிஃப்டின் டு எயிட்டின் பாயிண்ட்ஸ் வந்து நார்மலாக இருக்கும் அதாவது அந்த ஸ்டாப்லாஸ் கொடுக்க சொல்ல வழி இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து ஓகே சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு காமிக்கலாம் அதை ரியலாக வந்து அந்த ஃபீல் பண்ணுறாங்களே அது வந்து ரொம்பவே பேனிக்காக இருக்கும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அந்த ஸ்டாப்லாஸ் ஆக சொல்லும் ஸோ ஸ்டாப்லாஸ் சின்னதாக இருந்தால் பெட்டராக இருக்கும் நான் உங்களுக்கு பேக் டெஸ்ட்காக ஒன்மே தான் இந்த இடத்துல வந்து டார்கெட் ட்ரிகர் ஆச்சுன்னு காமிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணாதீங்க டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஸ்டாப்லாஸ் வருது சிங்கிள் சைடு டார்கெட் போயிருக்கு மேலே வந்து ஒன் இஷ்டு ஒன் டிஸ்கேஷ் வைங்க இது டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு எப்போது நவம்பர் ஒன்றாம் தேதி ரைட் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் எத்தனை நாள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்குது எத்தனை நாள் டார்கெட் ஹிட் ஆகுதுன்னு பார்க்கலாம் நவம்பர் ஒன்றாம் தேதி டார்கெட் ஹிட்டு ரைட்டுங்களா சரி நெக்ஸ்ட்டு நவம்பர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும் வீடியோ எண்டில் அதுக்கப்புறம் வீடியோ எண்ட்டில் சின்ன சின்ன என்னுடைய டெலிகிராம் சேனல் பற்றி உங்களுக்கு விஷயம் சொல்கிறேன் அதை உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இது பாருங்கள் நெக்ஸ்ட்டு நவம்பர் ரெண்டாந்தேதி என்ன ப்ரைஸ் வந்திருக்குன்னு பாருங்கள் செவன்டீன் ஓகேங்களா சரி இது இதுவும் எயிட்டீன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வருது ஓகே தேர்ட்டி பாயிண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது தேர்ட்டி பாயிண்ட்ஸ் ஸ்டாப்லாஸ் வருது அவ்வளோ ஸ்டாப்லாஸ்லாம் கொடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் டார்கெட்டாக இருக்குது இல்லைன்னு சொல்லுவார்ல சிங்கிள் சைடு மேலே அப்பர் சைடு வந்து ப்ரைஸ் ட்ரெகராக இருக்குது மேலே போய் டார்கெட் டார்கெட்டாக இருக்குது கொஞ்சம் உங்களுக்கு தோணலாம் சார் இந்த இடத்துல பை ஆனவன நம்ம வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாமே அப்படின்னு நினைக்கலாம் கண்டிப்பாக அப்படி ஒரு தவறை பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஏன்னா வந்து அந்த மாயை அந்த ப்ராஃபிட் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்களே அது வந்து இன்டைரக்ட் லாஸ் உங்களுக்கு லாஸுக்கான வழியே கொண்டு போகும் சின்ன சின்ன ப்ராஃபிட்க்கு ஆசைப்படாதீங்க ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரக்சஸ் ஆகலாம் அவசரப்பட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருக்கு ஓகே நம்ம வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தால் போதும் இந்த பாதியிலே வெளியே வந்துடலாம் அந்த மாதிரி சீன்லாம் வேணாம் ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் நவம்பர் ரெண்டாம் தேதி டார்கெட் ஆச்சு இன்னும் ஸ்டாப் லாஸ் எதுவும் இட்டு ஆகல வெயிட் பண்ணாருங்க சரி நவம்பர் மூணாம் தேதி பார்க்கலாம் ஏதோ ஒரு நாள் காமிச்சிடலாம் சார் நீங்கள் டார்கெட் வர மாதிரி அப்புறம் நவம்பர் மூணாம் தேதி காமிக்கலாமே சரி நவம்பர் மூணாம் தேதி ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா நீங்களே பேக் டெஸ்ட் எடுத்துங்க நான் இல்லை அதுக்காக எக்ஸாம்பலோடு காமிக்க நீங்களோ ஒரு டைம் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே சார் சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணிவிட்டுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகே இந்த பாருங்கள் இந்த கேனல் நமக்கு சூட்டபிள் ஆகுதா பார்க்கலாம் ஐ திங்க் செட் ஆக நினைக்கிறேன் அந்த கேனில் ஏன்னா நமக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அது மாதிரி தான் நம்ம மோத முடியும் சும்மா பெரிய லெவல்லாம் போயிட்டு நம்ம மோத முடியாது ஓகே இது எயிட்டீன் பாயிண்ட்ஸ் வந்துருக்கு கொஞ்சம் பஃபர் ப்ரைஸ் விட்டுட்டோம் அப்படின்னா நைன்டீன் பாயிண்ட்ஸ் இஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பாயிண்ட் முன்ன பண்ணுறதுக்கு பரவாயில்லை ஓகே நைன்டீன் பாயிண்ட்ஸ் ரைட்டுங்களா இப்போது சேல் சேல் சைட் அதாவது ஃபர்ஸ்ட் சைடு வந்து சேல் சைட் இருக்கிறாருக்கு டார்கெட் இட்டாக இருக்குது ஸோ தொடர்ந்து மூணு நாளாகவும் வந்து டார்கெட் இருக்குது சிங்கிள் சைடில் அதுவும் அதுவும் டபுள் சைட் டார்கெட் கிடையாது சிங்கிள் சைடில் டார்கெட் இருக்குது எப்போது நவம்பர் மூணாந்தேதி சரி அடுத்தது நெக்ஸ்ட் டே என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம் நவம்பர் நாலு நவம்பர் நாலாந்தேதி கேனல் ஓப்பனாக இருக்குது மார்னிங் கேனில் பெரிய கேனலாக இருக்குது ஓகே நவம்பர் நாலு என்ன ஓகே நம்ம தீபாவளி அன்றைக்கி இக்னோர் பண்ணிடுங்க பரவாயில்ல நவம்பர் அஞ்சாந்தேதி அன்னுக்கு அன்றைக்கி வேணாம் விடுங்க ஏன்னா கண்டினியூவாக லீவ் வந்தது இல்லைங்களா கேப் டவுன் ஆயிருக்கு அஞ்சாந்தேதி அஞ்சாம்தேதியே உங்களுக்கு ஃபைவ் ஓ கிளாக் தான் கேனில் வந்திருக்கு ஓகேங்களா அஞ்சாந்தேதி உங்களுக்கு ஃபைவ் ஓ கிளாக் தான் கேனில் வந்திருக்கு சைஸ் எவ்வளோன்னு பாருங்கள் சிக்ஸ்டி சிக்ஸ் பெரிய கேன் அது இக்னோர் பண்ணிவிடுங்க வேணாம் விடுங்க அதை ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் சரி சரி மூணு நாள் நாலு நாள் தொடர்ந்து ப்ராஃபிட் வந்தால் போதுமா அடுத்தடுத்து அடுத்து காமிச்சிட்டே வாங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் கேட்குது எனக்கு சரி நவம்பர் எட்டாம்தேதி பார்க்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே சண்டே வந்துடுச்சு ஸோ நவம்பர் தேதி பார்க்கலாம் நவம்பர் எட்டாம்தேதி என்ன ஆயிருக்கு ஃபைவ் ஓ கிளாக் கண்டில் அப்படின்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் ஆன கேண்டல் தான் நான் நிற்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஜூம் பண்ணி பாருங்கள் கீழே வந்து ஃபைவ் ஓ கிளாக் கேன் ஓகேங்களா ஸோ இதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைடு எங்கே ட்ரிகராக இருக்குது எஸ் அப்பர் சைடு ட்ரிகராக இருக்குது ரைட்டு டார்கெட் ஒன் இஸ்ட்டு ஒன் பை சைடு ட்ரிகராக இருக்குது சிங்கிள் குவான்டிட்டி பை சைடு ட்ரிகராக இருக்குது கீழே வந்து ஸ்டாப்பில் சிட் ஆகிடுச்சு கீழே வந்து ஸ்டாப்லஸ் செட் ஆகிடுச்சு ஸோ கீழே என்ன பண்ணுறோம் நம்ம செகண்ட் சைடு டபுள் குவான்டிட்டி ரெடியாக ஆர்டர் போட்டு வைக்கணும் நோ எக்ஸ்க்யூஸ் அரேஞ்ச் ப ஆவரேஜ் பண்ணலாம் பை பண்ணி சென்டிமெண்ட்டாக நம்ம இல்லை நல்லா மேலே போயிருக்கு ஸ்டாக்கு நம்ம வெயிட் பண்ணால் மேலே போகும் நோ எக்ஸ்க்யூஸ் கட் பண்ணி டபுள் குவான்டிட்டி சேல் பண்ணிவிட்டு ரெடியாக இருங்க ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் சார் இன்றைக்கும் டார்கெட்டாக ஆகிடுச்சு சார் பார்க்கலாம் அடுத்து ஒரு மாதம் கம்ப்ளீட்டாக சொன்னீங்களே ஒரு மாதம் கம்ப்ளீட்டாக பேக் இங்கே எத்தனை ஸ்டாப்லஸ் இட்டாக இருக்குது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஸ்டாப்லாஸ் ஒன்று கூட டபுள் சைடும் ஸ்டாப்லாஸ் ஸ்ட்ரிகர் ஆகல இதுவும் டபுள் சைடு டார்கெட் இட்டாக இருக்குது ஒரு சைடு ஸ்டாப்லாஸ் இட்டாகிட்டு இன்னொரு சைடு வந்து டார்கெட் இட்டாக இருக்குது ஸோ டார்கெட் கணக்கு தான் வரும் ஏன்னா ஒன்று லாஸ் ஆயிடுச்சுன்னா டபுள் குவான்டிட்டி பண்ணுறதா இன்னொன்று வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கும் நம்ம ஓகே ஸோ இது வந்து இதுவரையிலும் ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறோம் எப்போ அந்த டொண்ட்டி த்ரீ பாயிண்ட் டொண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் பண்ணாக்கா இல்லை நார்மலான உங்களுக்கு எயிட்டீன் பாயிண்ட்ஸ் போதும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி வரவில் வெயிட் பண்ணுங்க இல்லை சார் எனக்கு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியும் டுவெண்ட்டி த்ரீ பாய்ஸ் கொடுக்க முடியும்னா எடுங்க பரவாயில்ல கூட நான் பலனை நீங்கள் டார்கெட்டாக கண்டிப்பாக எதிர்பார்க்கணும் ஸோ லோ ப்ராஃபிட்டில் வெளியே வரக்கூடாது ஓகேங்களா சரி சார் நெக்ஸ்ட் டே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாருங்க நெக்ஸ்ட் டே நைன்த்து ஒன்பதாம் தேதி என்ன இருக்குது ஃபைவ் ஓ கிளாக் ஆனில் ஒம்பதாம் தேதி ஃபைவ் ஓ கிளாக் கேனல் என்ன ஆச்சு ஓகேங்களா சரி இது வந்து சிங்கிள் சைடு டார்கெட் ஹிட்டாக இருக்குது பாயிண்ட்ஸ் எவ்வளோ வந்திருக்கு பார்க்கலாம் லாங் ஃபஸ்ட் சைஸ் ட்ரிகராக இருக்குது இல்லைங்களா ரைட் ஓகே இது நமக்கு சூட்டபுளான சைஸ் கேனல்லாம் ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் ஓகே சிங்கிள் சைடு டார்கெட் ஹிட்டாக இருக்குது ரைட் ஆயிருக்குங்களா பார்த்துக்கலாம் அவ டைம் இருங்க ஓகே சிங்கிள் சைடு வந்து டார்கெட் ஹிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது எப்போது நவம்பர் ஒம்பதுங்களா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் ஸ்டாப்லாம் சீட் ஆகலை டபுள் சைட் ஸ்டா நமக்கு எப்போ கணக்குனா டபுள் சைட் ஸ்டாப்லாம் சீட் ஆகுது மேலேயும் போயிட்டு கீழே போயிட்டு இட் ஆயிடுச்சுன்னா ஓகே அதை எடுத்துங்க ஒரு மென்ஷன் பண்ணி வச்சுங்க அதுக்கும் நம்ம அடுத்த நாள் வந்து சேம் அது என்ன குவான்டிட்டி போட்டு பண்ணீங்களா ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க எமோஷனல் ஆகிட்டு குவான்டிட்டி அதிகமாக போட்டு பண்ணாதீங்க இன்னும் பயங்கரமாக அந்த வலி தாங்கிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும் சும்மா ஏதோ நம்ம லாஸை ரிக்கவர் பண்ணோம்னு மட்டும் நினைக்காதீங்க நீங்கள் என்ன ரெகுலராக பண்ணிட்டு போகிறீங்க அதையே பண்ணிவிட்டு வாங்க மந்த்தே ஒரு சில மாதத்தில் வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ்கும் வரலாம் பரவாயில்ல தப்பில்ல ஆனால் நம்ம கேபிட்டல் நம்மக்கிட்ட இருக்குதா அது மேலே கவனமாக இருங்க ஸோ இதில் காமிக்கிறதுனால நான் என்ன சொல்ல வரேன்னா தயவு செஞ்சு தப்பாக புரிஞ்சுக்காதீங்க ஃபுல் ப்ராஃபிட் நமக்கே மார்க்கெட்டில் வரும்னு நினைக்காதீங்க உங்களுடைய கேபிட்டல்லேருந்து கண்டிப்பாக பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் தாராளமாக எடுக்கலாம் உங்களுடைய முதலீட்டிலேருந்து ஆனால் ரெகுலேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன இருக்குதோ ஒரு நாள் தவறாமல் பண்ணணும் அது தான் இருக்கிறதுங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு நாள் மூணு நாள் பண்ணிட்டு இன்னைக்கு ஸ்டாப்ளாஸ் டபுள் சைஸ் ஸ்டாப்லா சிட்டாகும் நீங்களே கற்பனை பண்ணிக்கிறது அப்படிலாம் கிடையாது டபுள் சைஸ் தான் அவ்வளோ எம் எவ்வளோ டபுள் சைஸ் ஸ்டாப்ளாஸ் ஆமோ அவ்வளோ அமௌண்ட் ரெடியாக எடுத்து வச்சுங்க கொடுத்துட்டு வந்துருங்க கிட்டத்தட்ட டபுள் சைஸ் ஸ்டாப்லா சிட்ட எவ்வளோ அவங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்றைக்கி நமக்கு டபுள் சைஸ் லாஸ் இட்டு அப்படின்ற மைண்ட் செட்லேயே ட்ரேட் பண்ணுங்க எவ்வளே நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க அந்த ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு கைவிட்டு போகாது அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைன் சேவ் ஆகிட்டே வரும் என்றைக்காச்சும் ஒரு நாள் வந்து டபுள் சைஸ் செட் ஆகும் அந்த ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கட் பண்ணி வந்துருங்க அந்த மந்த இண்டில் பாருங்க ஏன்னா சொல்கிறதுக்கும் அந்த ஃபீல் பண்ணுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது நிறைய பேருக்கு ஸ்டாப்லாஸ் கொடுக்கிறதுல வந்து இன்னைக்கும் வழியோடு தான் கொடுக்குறாங்க நான் என்ன சொல்ல வலி இருக்குதா அடுத்த ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரேட் பண்ணாதீங்க என்றைக்கி உங்களுக்கு டபுள் சைஸ் லாஸ் செட் ஆகுதோ அடுத்த ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து விட்டுருங்க ட்ரேட் பண்ணாதீங்க சரி ஃபே நெக்ஸ்ட் டே வந்து என்ன ஆகுது பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு டே ஃபைவ் ஓ கிளாக் கேனல் க்ரியேட் ஆகிடுச்சு லோயர் சைடு வந்து ட்ரிகர் ஆகிருக்கு அப்பர் சைடு ட்ரிகர் ஆகலை பாருங்கள் லோயர் சைடு வந்து ட்ரிகர் ஆயிருக்கு சிங்கிள் சைடு என்ன ஆயிருக்கு நமக்கு டார்கெட் கொடுத்துச்சா ஸ்டாப்லாஸ் கொடுத்துச்சா பார்க்கலாம் சைஸ் கேனல் எயிட் பாயிண்ட்ஸ் ஓகே நல்ல பாயிண்ட் தான் நைன் பாயிண்ட்ஸ் ஓகே பஃபர் ப்ரைஸ் நைன் பாயிண்ட்ஸ் டார்கெட் வந்து நைன் பாயிண்ட்ஸ் ஆகணும் இல்லைங்களா ஓகே லோயர் சைடு வந்து சிங்கிள் சைடு ட்ரிகர் ஆகிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் ப்ராஃபிட் என்ன சார் இன்னும் ஒன்று சைட் ஒரு சைடு டபுள் சைட் ஸ்டாப்பில் சிட் ஆகலையா வாங்க பார்க்கலாம் ஏதாச்சும் ஹிட்டாக இருக்குது அதுவும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் ஏன்னா ஜஸ்ட் நான் உங்களுக்கு அப்படியே ஒரு ஃபார்ம் ஃபாலோவ் பண்ணி காமிக்கலான்றதுக்காக பார்த்தேன் சரி ஓகே நல்லா தான் இருந்துச்சு அப்படியே பண்ணிடலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஏதாச்சும் வந்துச்சுன்னா நானும் பார்க்குறதுங்க இன்னும் டபுள் சைட் ஸ்டாப்பில் சிட்ட எதுவும் ஆகலை மேபி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அடுத்த நாளுக்காக பார்க்கலாம் இருங்க அடுத்த நாள் அடுத்த நாள் டேட் பதினொன்றாம் தேதி வந்துச்சு ஓகே அடுத்த அந்த நாள் இது வரல நெக்ஸ்ட்டு லெவன்த் ஃப்ரெண்ட்ஸ் லெவன்த்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு டைம் இல்லைன்னா பிஸியாக இருந்தீங்கன்னா அப்புறம் கூட வந்து பாருங்கள் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து வேறு ஏதோ காரணத்தால் வந்து வீடியோ பார்த்து நிற்பாங்க நிறைய சென்டரில் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகே இது வந்து ஃபைவ் ஓ கிளாக் கேண்டில் சைஸ் ரொம்ப பெருசாக தான் இக்னோ இக்னோர் எனக்கு நான் சொல்ல ட்வெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் மேலே தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி அப்படினு சொன்னா இனோ பண்ணி எனக்கு பரவாயில்ல அந்த டைம் நமக்கு தேவையில்லை அவ்வளோ பெரிய ரிஸ்க் நான் ப்ராஃபிட் வரும் நான் சொல்ல வரல அவ்வளோ பெரிய ரிஸ்கெலாம் எடுக்க முடியுமா அதுக்கு பாருங்க அது செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் யாரால எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு முடியும் நோ இக்னோ பண்ணி எனக்கு பரவாயில்ல சரி ஒரு அந்த டார்கெட் அனுப்பிச்சா ப்ராஃபிட் அனுப்பிச்சா பார்க்கலாம் அதையும் பார்த்துக்கலாம் ஏன்னா வந்து அதையும் இறக்குற மனசு சரி எழுபத்தோரு பாயிண்ட்டு ஸ்டாப்லாஸ் வச்சு தான் என்ன இருக்குது பார்க்கலாம் எழுபத்தோரு பாயிண்ட்டு எழுபத்தி நாலா ஓகே எழுபத்தி நாலு பாயிண்ட்டு வச்சு டைட் பண்ணி தான் என்ன இருக்கும் கற்பனை கூட பண்ணி வாங்க அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ்லாம் எழுபத்தி ஒரு பாயிண்ட் வச்சு பை சைட் சிங்கிள் சைட் ட்ரிகராக இருக்குது அதுவும் டார்கெட் டேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எழுபத்தி ஒரு பாயிண்ட் வச்சுப்பா டார்கெட் டீட்டாக இருக்குது அது ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஸ்டாப் லாஸ் எதுவும் நிட்டு ஆகலை பன்னெண்டாம் தேதி டுவெல்த்துக்கு ஃபைவ் ஓ கிளாக் கேனில் ஓகே நமக்கு ஏ த ஸ்மால் சைஸ் கேனில் ஓகே குட் ஓகே டுவெண்ட்டி டூ பாயிண்ட் இட்ஸ் ஓகே பரவாயில்ல அதாவது இதுவும் ஹை தான் என்ன என்னுடைய கேபிட்டல் பிரக்காரம் ஹை தான் அது ஏன்னா ரிஸ்க் எடுக்கிறது நம்ம ரெடியாக இருக்கணும் இல்லைங்களா ஸோ அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது ஸோ டுவெண்ட்டி டூ பாயிண்ட்ஸ் சிங்கிள் சைட் டார்கெட் இட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வேறு ஸ்ட்ராட்டஜி என்ன வேணும் எனக்கு தெரியல அப்படின்னா நீங்களும் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம் பார்க்கலாம் அடுத்தது ஃபிஃப்டீன்த் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதம் இன்னும் ஒரு சைடு கூட ஒரு ஸ்டாப்லாஸ் கூட டபுள் சைடு ஹிட் ஆகலை பதினஞ்சாந்தேதி அந்த ஃபைவ் ஓ கிளாக் ஆகிறதில் வெயிட் பண்ணலாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சி தான் மறக்காம லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண மறந்துறீங்க பெல் எக்கான கிளிக் பண்ண மறந்துறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணோன்னு ஏன்னால் அவங்களுக்கு அப்போ மென்ஷன் வீடியோ சில பேர் ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்க அவங்களுக்கு விஷயம் புரியாமல் போகலாம் அவங்களுக்காக சொல்கிறேன் ஸோ ஏற்கனவே கேட்டுங்க கொஞ்சம் எக்ஸ்க்யூஸ் கேட்டுக்கிறேன் ஏன்னா அது ரெகுலராக சொன்னதே சொல்லி சில பேர் போர் அடிக்கும் ஓகே இதுவும் சிங்கிள் சைடு வந்து ட்ரிகராக இருக்குது எப்போது ஃபிஃப்டீன்த்துக்கு பதினஞ்சாந்தேதி சிங்கிள் சைடு வந்து ஹிட் ஆயிருக்கு டார்கெட்டு அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் டபுள் சைஸ் ஸ்டாப்ல ஹிட் பஃபர் பர்ஃப்ரேஸ் ஒன்று வைங்க சிக்ஸ்டீன் பாயிண்ட்ஸ் வருது சிங்கிள் சைட் டார்கெட் இட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஹிட் ஆகல பாருங்கள் காஸ்ட்டு காஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபுஃபர்னாக்கா இன்னும் ஹிட் ஆகல மேலே கீழே சிங்கிள் சைடு சைடாக இருக்குது ஓகே இது பாருங்கள் கீழே வந்து ஃபஸ்ட்டு சைட் ட்ரிகராக இருக்குது மேலே ஹிட் ஆகிட்டு டபுள் குவான்டிட்டி போட்டோம்னா மேலே போய்ட்டு டபுள் சைடு டார்கெட் ஹிட்டு ரெண்டாவது சைடு வந்து ஹிட்டாக இருக்குது ஓகேங்களா பாருங்கள் மேலே வந்து டார்கெட்டாக இருப்பாருங்க ஓகே ஸோ இன்றைக்கும் நமக்கு டார்கெட் தான் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து பத் பதினாறு இருக்குங்களா ஓகே சிக்ஸ்டீன்த்துக்கு என்ன இருக்குது பார்க்கலாம் இருங்க சிக்ஸ்டீன்த் மார்க்கெட் கேப் அப்போ ஓப்பன் நமக்கு தேவை செவன் ஓ கிளாக் வெயிட் பண்ணி தான் ஈவினிங் வரலாம் வெயிட் பண்ணி தான் ஒருவேளை ஆஃபீஸிலிருந்து வந்து வரவங்களுக்கு இது என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இது வந்து ஃபைவ் ஓ கிளாக் கேண்டில் கிரியேட் ஆயிடுச்சு ஃபைவ் ஓ கிளாக் கேனில் பத்து பாயிண்ட் டென் பாயிண்ட்டும் பஃப் பேச லெவன் பாயிண்ட் வருது சிங்கிள் சைட் டார்கெட் இட்டு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சிக்ஸ்டீன்த்தா செவன்டீன்த்துங்களா டேட்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் டபுள் சைடு ஸ்டாப்லாஸ் எதுவும் ஆகலை நவம்பர் மன்தில் நல்ல ஞாபகம் வச்சுங்க இன்னும் ஒரு ஒரு ஸ்டாப் லாஸ் கூட டபுள் சைடும் லாஸ் இட் ஆகல ஒரு சைடு ஸ்டாப்லாஸ் இட்டானா இன்னொரு சைடு ஆகுது ஓகே செவன்டீன்த்துக்கு அதாவது நேற்றுக்கு கேப் டவுன் ஆயிருக்கு அந்த ஃபைவ் ஓ கிளாக் கேனில் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் ஓகே இது ஃபைவ் ஓ கிளாக் இங்கே பார்த்தீங்கன்னா அப்பர் செட் ரிகராக இருக்கு சிங்கிள் செட் ஆர் ஆரெடி ஃப்ரெண்ட்ஸ் செவன்டீன்த்துக்கும் சரி இப்போது நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கில்லிங்களா இப்போ என்ன ஆச்சு இன்னைக்கு எயிட்டீன்த்து இன்னைக்கு மேபி இது ஃபைவ் ஓ கிளாக் ஆனில் தான் இங்கே பாருங்கள் இங்கே ஃபைவ் ஓ கிளாக் அண்ட் இதுக்கு ரேடாக இருக்குது இதனோடய லோ எயிட்டீன் பாயிண்ட்ஸு ஸோ சிங்கிள் சைட் டார்கெட் இன்னிக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் வீடியோ நீங்கள் நைட்டு வரும் உங்களுக்கு நீங்கள் பேக் டெஸ்ட்டு மார்னிங் கூட நாளைக்கு கூட பண்ணி நாளை லீவ் தான் இருக்குங்களா கண்டினியூ உங்களுக்கு த்ரீ டேஸ் லீவ் வருதுங்க இந்த வீக்கில் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாள் லீவு பேக் டெஸ்ட் எடுங்க நிறைய என்னோட வீடியோஸ்லாம் ஒரு ஃபஸ்ட் டைம் போய் பார்க்குறவங்க என்னோடய வீடியோஸ்லாம் கம்ப்ளீட் போய் பாருங்கள் ஓகே சரி அதுக்குள்ளே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டு டெலிகிராம் சேனல் பற்றி சொல்லிக்கிறேன் லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை வியூ சேல் வியூ இது மாதிரி தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து என்னுடைய பிரைம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள் அலைஸ் ப்ளூ அப் ஸ்டாக்ஸ் ஃபயர்ஸ் ஏஞ்சல் ப்ரோக்கிங் இந்த நாலு லிங்க்கில் எந்த லிங்க்கில் தான் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னுடைய பிரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய மாஸ் லைவ் மார்க்கெட்டில் பை வியூ சேல் வியூ இது மாதிரி சென்ட் பண்ணிவிட்டு ஃபிரெண்ட்ஸ் எங்கெங்கே பைக்கான சான்ஸ் இருக்குது எங்கெங்கே டார்கெட் வரும் எங்கெங்கே ஸ்டாப்பாக ஆகும் அந்த ஸ்டாப் நிறைய என்னுடைய ஒரு சில வீடியோ ஸ்டாப் லாஸ் கூட ஆகி தொடர்ந்து லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு வந்து ஸ்டாப் லாஸ் கூட இட்டாக இருக்குது கண்டினியூவாக ஓகேங்களா ஸோ ஸ்டாப் லாஸும் இட் ஆகும் டார்கெட் இட் ஆகும் அந்த லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை சேல் வியூ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய லிங்க்லேருந்து இருந்து நீங்கள் ஜாயின் பண்ணி பிரைம் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கலாம் சாம்பிள் வந்து என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் கூட கொடுக்குறேன் பாருங்கள் ஃப்ரீ டெலிகிராம் சேனலும் இருக்குது கே அதுவும் வீடியோ கேட்கு லிங்க் கொடுத்துருப்பாருங்க நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இதே மாதிரி திரும்ப நாளைக்கு அதாவது மண்டேவும் பாருங்கள் மண்டேவும் உங்களுக்கு கண்டினியூ ஐடியானு சொன்னி பாருங்கள் இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்ன கூட இல்லை இப்போ பாருங்கள் அதாவது சார் எனக்கு அவ்வளோலாம் ரிஸ்க் எடுத்துக்க எனக்கு பிடிக்கல எனக்கு அதாவது மாதத்தில் ஒரு நாலு ட்ரேட் இருந்தால் போதும் எனக்கு இல்லை அஞ்சு ட்ரேட் இருந்தால் போதும் எனக்கு அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கன்னா என்றைக்கு டபுள் சைடு ஸ்டாப்லா ஆகுதுன்னு பாருங்கள் அந்த ஃபைவ் ஓ கிளாக் வந்து என்றைக்கு டபுள் சைடு ஸ்டாப்லா ஆகுதுன்னு பாருங்கள் அதாவது மேலே போயிட்டு இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா மேலே போயிட்டு சிங்கிள் குவான்டிட்டி அதை நீங்கள் பண்ணலை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் நேற்று என்ன ஆயிருக்குதுன்னு மண்டே நீங்கள் இது இது வந்து டியூஸ்டே நீங்கள் பார்க்குறது டியூஸ்டே மண்டே என்ன கண்டிஷனாக இருக்குதுன்னு பாருங்கள் மேலே போயிட்டு ஸ்டாக்கு அப்படி கீழே வந்து ட்ரிகர் ஆகிட்டு இப்படி மேலே போயிருக்குதா பாருங்கள் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் இது இதுக்காக தான் என்ன நேற்று வேறு யாரோ ட்ரேட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து மூணு குவான்டிட்டி லாஸ் ஆகிருக்கு ஸோ நம்ம இன்றைக்கி ட்ரேட் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சேஃபர் சைடில் ட்ரேட் பண்ணால் பெட்டராக இருக்கும் யார் இந்த ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்க இருக்காங்களே சார் எனக்கு அஞ்சு ட்ரேடு மாதத்தில் கிடைச்சா போதும் எனக்கு போதும்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேபிட்டலுக்கு வந்து கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் நீங்கள் சேஃபர் சைடில் இருப்பீங்க ஓகே இப்போது அஞ்சு நாள் ட்ரேட் கூட போதும் இல்லைங்களா கிட்டத்தட்ட உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னா கூட ஒரு லாட்டுக்கு டூ தௌசண்ட் வச்சிக்கலாம் டூ தௌசண்ட் வந்து எயிட்டின் நைன்டீன் டொண்ட்டி பாயிண்ட் டூ தௌசண்ட் வந்து டூ தௌசண்ட் இன்ட்டு ஃபைவ்னோட பத்தாயிரூபா உங்களுக்கு வந்துடும் அதாவது சேஃபர் சைடில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுது பத்தாயிரரூபா நான் ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு ப்ராஃபிட்டோ வருது தான் இல்லைன்னு சொல்ல வெறும் அஞ்சு ஏட்டை போதும் சார் எனக்கு எனக்கு மாதம் ஒரு வீட்டு எனக்கு வேலை வேலை இல்லை நான் சேஃபர் சைடில் இருக்கேன் எனக்கு கேபிட்டல் டேமேஜ் ஆகக்கூடாது எனக்கு அப்படின்றவங்க பாருங்கள் பத்தாயிரரூபா உங்களுக்கு கிடைக்கும் ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்